अनुपदे श्रीमते भक्तिवेदांत स्वामी नमस्ते सरस्वती देव गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पंचशांति स्थायी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यात् अन्नसंभवः यज्ञात् भवति पर्जन्यो यज्ञकर्म समुद्भवः अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यात् अन्नसंभवः यज्ञात् भवति पर्जन्यो यज्ञकर्म समुद्भवः अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यात् अन्नसंभवः यज्ञात् भवति पर्जन्यो यज्ञकर्म समुद्भवः அன்னா தானியங்களிலிருந்து பவந்தி வளர்கின்றன பூதானி பௌதீக உடல்கள் பர்ஜன்யாத் மழையிலிருந்து அன்னா உணவு தானியங்கள் சம்பவகா உண்டாக்கப்படுகின்றன யக்னாத் யாகங்களை செய்வதிலிருந்து பவதி சாத்தியமாகிறது பர்ஜன்யா மழை யக்னஹா யாகங்கள் கர்மா விதிக்கப்பட்ட கடமைகள் சமுத்பவகா பிறந்த மொழிபெயர்ப்பு பொருளுரை அச பக்திவந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஸ்ரீல பிரபுபாதி கீ ஜாய். மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன. யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றன. பொருளுரை பகவத்கீதையின் மிக சிறந்த கருத்துரையாளரான ஸ்ரீல பலதேவ வித்யாபூஷணர் கூறுகிறார், ஹே இந்திராதி யங்க தயாவஸ்திதம் யக்னம் சர்வேஸ்வரம் விஷ்ணு அபியர்ச்ச தத் சேஷம் அஷ்ணந்தி தேன தத் தேக யாத்ராம் சம்பாதயந்தி தே சந்த சர்வேஸ்வரஸ்ய யக்ன புருஷஸ்ய பக்தாக சர்வகில் விஷயர் அநாதிகால விவருத்தே ஆத்மானுபவ பிரதிபந்தகே நிகிலைஹி பாபை விமுச்சியத்தே. எல்லா யாகங்களையும் அனுபவிக்கும் நபர் அல்லது யக்ன புருஷர் என்று அறியப்படும் முழுமுதற் கடவுளே எல்லா தேவர்களுக்கும் தலைவர் ஆவார். உடலின் அங்கங்கள் உடல் மொத்தத்திற்கும் சேவை செய்வதைப் போல தேவர்கள் அனைவரும் பகவானுக்கு சேவை செய்கின்றனர். இந்திரன் சந்திரன் வருணன் முதலிய தேவர்கள் உலக விவகாரங்களை நிர்வாகம் செய்வதற்காக இறைவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளாவர். அவர்களை மகிழ்விப்பதற்காகவும் காற்று ஒளி நீர் முதலானவற்றை அவர்களிடமிருந்து பெற்று உணவு தானியங்களை உற்பத்தி செய்வதற்காகவும் வேதங்களை யாகங்களை விதித்துள்ளன. வேதங்கள் யாகங்களை விதித்துள்ளன. பகவான் கிருஷ்ணரை வழிபடும் போது அவரது வெவ்வேறு அங்கங்களான தேவர்களும் தானாகவே வழிபடப்படுகின்றன. எனவே தேவர்களை தனியாக வழிபடும் அவசியம் ஏதும் இல்லை. இதன் காரணத்தால் கிருஷ்ண உணர்விலுள்ள பக்தர்கள் உணவை கிருஷ்ணருக்கு படைத்த பின் உட்கொள்கின்றனர். இது உடலை ஆன்மீகத்தில் வளர்த்தப்படுகின்றது. இத்தகு செயலால் உடலின் பழைய பாவ விளைவுகள் அழிவது மட்டுமின்றி ஜட இயற்கையின் எல்லா களங்கங்களிலிருந்தும் பூரண பாதுகாப்பு ஏற்படுகிறது. தொற்று வியாதி வேகமாக பரவும் போது தடுப்பு மருந்து உட்கொள்வதால் ஒருவன் அதன் தாக்கத்திலிருந்து தப்ப முடிகிறது. அதுபோலவே பகவான் விஷ்ணுவிற்கு அர்ப்பணம் செய்த உணவை நாம் உட்கொள்ளும் போது ஜட பாதிப்பை எதிர்ப்பதற்கு தேவையான சக்தி கிடைக்கிறது. இதை பின்பற்றுபவர்கள் இறைவனின் பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். எனவே கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட உணவை மட்டுமே உண்ணும் கிருஷ்ண பக்தர் ஆன்மீக தன்னுணர்வின் முன்னேற்ற பாதையில் தடங்கல்களாக உள்ள முந்தைய ஜட பாதிப்புகளை வெற்றி கொள்ள முடியும். மறுபக்கத்தில் இவ்வாறு செய்யாதவன் தனது பாவ செயல்களின் அளவை அதிகரித்து கொண்டே சென்று இவற்றின் விளைவுகளை அனுபவிப்பதற்காக நாய் பன்றி போன்ற உடல்களை மறுபிறவியில் அடைகின்றான். இப்பௌதிக உலகம் முழுக்க முழுக்க களங்கங்கள் நிறைந்தது. பகவான் விஷ்ணுவின் பிரசாதத்தை உட்கொண்டு எதிர்ப்பு சக்தியை வளர்த்தவர் இதன் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். இம்முறையை பின்பற்றாதவரோ களங்கங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார். தானியங்களும் காய்கறிகளுமே உணவுப் பொருள்களாகும்.
மனிதன் பலவிதமான தானியங்களையும் காய்கறிகளையும் பழங்களையும் உட்கொள்கிறான். மிருகங்களோ புல், இலை, தானிய கழிவுகள் மற்றும் காய்கறி கழிவுகள் முதலியவற்றை உண்கின்றன. மாமிசம் உண்ணும் பழக்கம் உடையவர்களும் மிருகங்களை உண்பதற்கு தாவரங்களின் உற்பத்தியையே நம்பியிருக்க வேண்டும். எனவே இறுதியில் பார்த்தால் நாம் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை நம்பி வாழ்வதில்லை, விவசாய நிலத்தையே நம்பி வாழ்கிறோம். இத்தகு விவசாய உற்பத்தி தேவையான அளவு மழையை நம்பியுள்ளது. இந்த மழை தேவர்களான இந்திரன், சூரியன், சந்திரன் போன்றவர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அவர்கள் அனைவரும் பகவானின் தொண்டர்களே. யாகங்களால் இறைவனை திருப்தி செய்ய முடியும். எனவே இவற்றை செய்யாதவன் பஞ்சத்தையே காண்பான். இஃது இயற்கையின் நியதி. எனவே யாகங்கள் குறிப்பாக இந்த யுகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள சங்கீர்த்தன யாகத்தை நமது உணவு பற்றாக்குறையை தீர்ப்பதற்காகவாது செய்தேயாக வேண்டும். உமஜான திமிராந்தஸ் ஞானாஞ்சர ஷலாகய சக்ஷுர்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷா சூன்யவாதி பாஷாத்து திசதாரிணி ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்தவிருந்தம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி. மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன. ஸோ நல்ல மடி மழை பெய்ஞ்சதுன்னா அனைத்து உயிரினங்களும் அந்த மழையின் பலனால் செழிப்படுகின்றன. இப்போ செடி நல்லா வளரும். செடி பில் நல்லா விளைவிச்சுன்னா மாடு எல்லாம் சாப்பிடும், மாடு விலங்குகள் எல்லாம் சாப்பிடும். அதே போல் குளம், ஏரி, கிணறு, ஆறு எல்லாமே நிரம்பிடும். அதனால் அதில் உயிர் வாழ்கிற உயிரினங்கள்லாம் நல்லபடியாக வாழும். ஸோ மழையை நம்பி அனைவரும், அது மழை, சூரிய ஒளி, வெளிச்சம், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒரு தேவை வாழ்க்கை. ஸோ இந்த மழை எப்படி வரும்னா, நம்ம யாகம் செய்கிறதுனால மழை வரும். யாகம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு தேவதைகளுக்கும் நம்ம வந்து ஒரு டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கு. இந்திரன், சந்திரன், வருணன், வாயு, அக்னி, இந்த மாதிரி எவ்வளவோ தேவதைகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் நமக்கு வந்து டெய்லி நம்ம டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு நமக்கு வந்து எல்லாமே சப்ளை பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், அப்புறம் அந்த சீவரேஜ், ட்ரைனேஜ், கிளீனிங் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், ஹெல்த், எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ், எவ்வளோ இது இருக்குது. எல்லாமே ஒரு டிபார்ட்மெண்ட். நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க டேக்ஸ் எல்லாம் ஒழுங்கு கடன் நமக்கு எல்லா ஃபெசிலிட்டி கிடைக்கும். கரண்ட் ஃபெசிலிட்டி, அப்புறம் வாட்டர் டிபார்ட்மெண்ட், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், அப்புறம் எல்லாமே வந்து நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. சீவரேஜ், ட்ரைனேஜ், அதுவரோட கார்பரேஷன், சிட்டி கார்பரேஷன், எல்லாமே ஒரு டிபார்ட்மெண்ட். அது நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொடுக்க வேண்டிய டேக்ஸ் எல்லாம் ஒழுங்காக கட்டிட்டு நம்ம வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் நமக்கு கிடைக்கும். நம்ம கொடுக்க வேண்டிய டேக்ஸ் கட்டலைன்னா உடனடியே அது கரண்ட்டு பில்லு கட்டலைன்னா கரண்ட்டு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஃபியூஸை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தண்ணி பில்லு கட்டலைன்னா அது கூட தண்ணி கனெக்ஷன் கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து குப்பை கூட நம்ம சரியாக கட்டலைன்னா குப்பை கூட அப்படியே விழுந்துட்டு இருக்கும், அதை எடுக்கிற கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு இன்சார்ஜ் இருக்காங்க. அவங்க எல்லாம் நம்ம திருப்தி படுத்தணும். ஆனால் வந்து எல்லோரும் தனித்தையும் தான் திருப்தி படுத்த முடியாது. நம்ம வந்து கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய டேக்ஸ் கட்டலைன்னா எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ ஸ்ரீமத் பகவத்கீதா கிஜே.